வணக்கம். கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது கடலாதவன் கிளைவின். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம மீன் வலை வாங்கிட்டு அதோடு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து மீன்களை பிரித்து எடுத்து அதை வந்து ஐஸ் வைக்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மீன்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் கிடைக்கல, சுருக்கமாக தான் கிடச்சிருந்துச்சு. ஒரு 40 கிலோ அளவில் தான் மீன் கிடச்சிருந்துச்சு. அதில் வந்து நிறையா விதமான மீன்கள் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பார்த்த மீன்களும் இருக்குது, சில மீன்கள் பார்க்காத மீன்களையும் பதிவு பண்ணியிருக்கோம். அதோட வந்து அஞ்சால மீன் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வலையில் வந்துச்சு, அதையுமே இன்றைக்கி வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அதில் அஞ்சால மீனில் வந்து ஒரு தனி சிறப்பு ஒன்று இருக்குது, அதையுமே வந்து இன்றைக்கி வீடியோவில் குறிப்பிட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே அதோடைய தகவல்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா நண்பர்களுக்குமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம என்ன வீடியோ போட்டாலுமே நிறைய பேருக்கு வந்து அதோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து போய் சேர்றதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. நான் கூட எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து, அவர் வந்து நீங்கள் என்ன வீடியோ பதிவு பண்ணியிருந்தீங்களா, இப்போ வீடியோ போடுறதில்ல அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இல்லை நண்பா, நான் போட்டுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவங்க மொபைலை நான் வாங்கி பார்க்கும்போது அவங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பெல் சிம்பிளில் வந்து ஆல் கொடுத்தே வச்சுருந்துருக்காங்க. அப்படி இருந்துமே அவங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சரிவர போகலை. அதனால் இங்கே எல்லா நண்பர்களுமே தயவு செஞ்சு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வீடியோ வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு தான் வரேன். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டெலகிராமில் வந்து கடலாதவன் வந்து நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து இணைஞ்சிக்கிறங்க. அதில் வந்து நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடன் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே. இந்த அஞ்சால பாம்பு மீன் வந்து நம்ம வலையில் வந்து எப்போவுமே அதிகபட்சம் சிக்கி வராது. அதிகபட்சமாக நம்ம வலையில் மாட்டியிருக்க மீனை அது சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது தான் வந்து அப்படியே மாட்டிக்கிட்டு வந்துடும். ஏன்னா இதோடைய தொண்டையில் வந்து ஒரு வில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இப்படி வந்து ஏதாவது மீனோ எதையாவது சாப்பிட்டுட்டுனா அது உள்ளே போயிட்டுனாக்கி மறுபடியும் ரிட்டன் வரவே செய்யாது. இதே மாதிரியே நம்மளுடைய கை வந்து மாட்டினா கூட அதே நிலைமை தான், திரும்பி வரவே செய்யாது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றில் அந்த மீனை வந்து அது சாப்பிடும், அப்படி இல்லைன்னா அந்த அஞ்சால மீனை இறந்து போயிடும். இது ரெண்டில் ஒன்று தான் நடக்கும். இப்போ வந்து எங்கள் வலையில் மாட்டியிருந்த மீனை வந்து வெட்டி விட்டு அப்படியே நாங்கள் இதை இப்போ எடுத்துட்டோம். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் உயிரோடு தான் இருக்குது. ஆனால் இன்னுமே இது இந்த மீன் வந்து பொழைக்குமா என்னென்னு சொல்கிறது தெரியலை. ஆனால் நாங்கள் அப்படியே இதை வந்து இப்போ கடலில் விட்டுருவோம். ஏன்னா இது அப்படியே அந்த மீனை முழுங்கிட்டுனாக்கி இந்த அஞ்சால மீன் வந்து பொழைச்சிக்கிறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படியே வந்து அது கடலுக்குள்ளே போயிட்டு நம்ம வலை எல்லாமே இப்போ வாங்கி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்த மொத்த மீன் இது தான். இந்த மீன்களை எல்லாம் இப்போ நம்ம பிரித்து அதை எல்லாத்தையுமே இப்போ ஐஸ் வைக்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்து பைந்தி மீன் இருக்குது, பாறை மீன் இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் பார் மீன்கள் எல்லாமே இருக்குது, திருக்க மீன் இருக்குது. அதோட எல்லா மீன்களையுமே இப்போ நாங்கள் எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா இப்போ நாங்கள் ஐஸ் வைக்க போகிறோம். பாருங்கள், எல்லா மீனையுமே இப்போ நம்ம பார்ப்போம்.
இப்போ கையில் இருக்கிற மீன் தான் வந்து நம்ம சமைக்கிறதுக்குன்னு எடுத்திருக்கோம். இந்த மற்ற மீன்களை எல்லாத்தையும் ஐஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சமைப்போம் மீன்களை. இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்க வெள மீன், மறுபடி நகர எல்லா மீனுமே இதில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்த எல்லா மீன்களையுமே ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இதில் வந்து மஞ்சக்கிளி மீன், கிளி மீன், மறுபடி வந்து கலபா மீன்கள்லாம் இருக்குது, அதோட கொஞ்சம் தோளன் மீன் எல்லா மீனுமே சேர்ந்து இருக்குது. இது எல்லாமே மொத்தமாக பார் மீன் தான். இந்த மீன்கள்லாம் வந்து நாங்கள் ஒரே அமைப்பாக தான் கொடுப்போம். இந்த மீன்களை பெரிய கிளி மீன், மறுபடி வந்து கொஞ்சம் பெரிய அளவில் மீன்கள் வந்தால் அதை மட்டும் பிரித்து கொடுப்போம். இது எல்லாம் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து திருக்க மீன். நண்டு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மொத்தமே ஒரு மூணு நண்டு தான் வந்துச்சு. அந்த நண்டுக்கு தான் இந்த கடக்கு பாருங்கள். இதுதான் பைந்தி மீன். இந்த மீன் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். வெலை மீன் ரேட்டுக்கு இந்த மீனை வாங்குவாங்க. இது வந்து நம்மளுக்கு ரெண்டு மீன் மட்டும்தான் இன்றைக்கி வந்துச்சு. இது வரைக்கும் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.